ஹலோ கைஸ், குட் மார்னிங். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கொடைக்கானல் கிளம்பிகிட்ருக்கோம். கரெக்டாக டைம் ஆறாச்சு. ஆக்சுவலி 4 மணிக்கு போகலான்னு பிளான் பண்ணோம். அது கிளம்பி 6 மணி ஆயிடுச்சு. இப்போ தான் பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் அடித்தோம். டைம் பார்த்தி இங்கே பார்த்திங்கன்னா அலாரம் செட் பண்ணி வச்சுருக்கேன். இது வேறு வந்துட்டே இருக்குது. சரி, ஓகே, கிளம்பலாம். 800 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சிருக்கேன். 7 லிட்ரு தான் வருது. நீ எவ்வளோ தூரம் போகப்போகுதுன்னு தெரியல. ஓகே, கிளம்பலாம். நம்ம கோயம்புத்தூர் வழியாக போயிட்டுருக்கோம். கோயம்புத்தூர் போயிட்டு அங்கேருந்து கற்பம் காலேஜ், கற்பம் காலேஜ்லேருந்து பொள்ளாச்சி, பொள்ளாச்சிலேருந்து கொடை. இ பாஸ் வேறு வேணான்ட்டாங்க, அதனால தான் கிளம்பி போயிட்டுருக்கோம் ஜாலியாக. பின்னாடி பேக் சைடு ரூட்டில் போயிட்டுருக்கோம். கொடைக்கானல் ரூட்டில் தான் போயிட்டுருக்கோம். பாருங்கள், ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்குது, ரோடு ஃப்ரீயாக இருக்குது. இப்போ தான் மழை பெஞ்சு முடிச்சிருக்கீங்க. ஆக்சுவலி பொள்ளாச்சிலையில் சரியான மழை. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம் கைஸ். இப்போ ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். அதாவது ஃபஸ்ட்டு ஹேர்பின் பெண்ட்லேயே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது கார்னரில். அங்கே பார்த்திங்கன்னா அங்கே ஒரு டேமு, செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. டேமு, மலை நல்லா தெரியுது பாருங்கள். அதான் டேம். அந்த டேமோட பேர் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் அங்கே தான் கீழே ஆடு மாடு எல்லாம் சுற்றிட்டு இருந்தது. கேமராவில் தெரியுமான்னு தெரியல, நேரடியாக பார்க்கும்போது நல்லா கிளாரிட்டியாக தெரிஞ்சுது. எல்லாம் சின்ன சின்னதாக போயிட்டுருக்கு. அங்கே ஒன்றும் கண்ணுக்கு தெரியாது. இந்த பெண்டு பாருங்களேன், திரும்ப இருக்கே அப்படியே கார் திரும்ப அழகாக இருக்குது பார்க்குறக்கே. நல்ல ஒரு வியூ. சூப்பராக இருக்குங்க பார்க்குறக்கு. மழை வேறு இப்போ வந்துட்டுருக்கு, வெயில் வேறு ஒரு பக்கம் அடிச்சிட்ருக்கு, மைக் வேறு ஒரு பக்கம் பிடுங்கிருச்சு. பேசுகிறோம் கைஸ். இப்போ நம்ம கொடைக்கானல் என்ட்ரன்ஸ் கொண்டோம். ஒரு டோல் பூத் இருக்குது. இபாஸ் கேட்குறாங்களான்னு பார்ப்போம் என்னென்னு தெரியல. ஆனால் கூட்டமே இல்லைங்க, யாரும் இல்லையோ இருங்க பார்ப்போம். இல்லைங்க, யாரும் நிறுத்தலை. இப்போ வந்து கேட்கல, ஃப்ரீயாக தான் இருக்குது. இன்னும் பிரச்சனை இல்லை, நம்ம மாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியது. அதான் அங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தெரியுது பார்த்தீங்களா, அதுதாங்க கொடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. வாட்டர் ஃபால்ஸ் இப்படியே வந்து கீழே வரைக்கும். இங்கே பக்கத்தில் போய் பார்க்குறக்கு விட மாட்டேறாங்க, என்னன்னு தெரியல. நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்பி போட்டிருக்காங்க. இப்போ நம்ம வந்து சோலா டியர் சோலா ஃபால்ஸ்க்கு வந்திருக்கோம். கொடைக்கானல்லேருந்து 2 கிலோமீட்டர் தான். இந்த வழியாக தான் போகணும். இப்போ எப்படி போகிறோன்னு பாருங்கள். பத்து வருஷம் இருக்கு. ஏன்னா இப்போ நம்ம அந்த காட்டு பாதையில் தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலி அது ரோடு தான், தார் ரோடு தான் போட்டிருக்காங்க. கேட்டு வந்து க்ளோஸ்டில் இருக்கிறனால நம்ம கொஞ்சம் கம்பியை சுற்றி தான் வரணும். மற்றபடி வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. செம கூலிங்காக இருக்குது இந்த இடமே. நீங்கள் பாருங்கள், சுற்றி காடு தான், மரமெல்லாம் பாருங்கள், ஜைஜாண்டிக்காக இருக்கு எல்லாம். எப்பா, இதுதான் நம்ம வந்த பாதை. எல்லாம் வந்துட்டுருக்காங்க பாருங்க. இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஆகணும்னு ஒரு முடிவில் நடந்தியாச்சு. இன்னொரு வழி போகுது, அதுக்கும் போய் பார்க்கணும்.
பார்த்து தான் போகணும். த்ரில்லிங்காக இருக்குது. இதுதான் ரியல் அட்வென்ச்சர். ஆனால் இதுக்குள்ளே பைக் வர மாதிரி இருந்தால் செமையாக இருந்துருக்குங்க. காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கோம், காட்டுப்பாதை தெரியுதா உங்களுக்கு? அட்டையா? ஐயோ, அட்டைப்பூச்சி வேறு இருக்குது. ஆமாங்க, ஆமாம், இதுதான் எல்லாம் வந்துட்டுருக்காங்க. ஓகே ஓகே. ஆ, நீ அவ்வளோ தூரம்ண்ணா? ஓகேண்ணா ஓகேண்ணா, ஒரு ஹாய் சொல்லிட்டு போயிருக்கேன். பாருங்க, மரம் ஒன்று படுக்கு போட்டு வச்சுருக்காங்க. கைஸ், நம்ம ஃபால்ஸ் கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். பாருங்கள், தரேன் பார்த்தீங்களா? தெரியுதா? இதா ஃபால்ஸ். கைஸ், இப்போது அங்கே வாட்டர் ஃபால்ஸ் வந்து கிளம்பிட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே சரியான மழை, நல்ல மழை பெய்ய ஆரம்பிச்சு. அதான் கேமராலாம் தூக்கி பேக்கில் வச்சுட்டு வேறு ஒரு ஸ்பாட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம். இப்போ போகிற வழியில் மழை பெஞ்சு நின்றுருக்கு. மழை அங்கங்கே விட்டு விட்டு பெஞ்சிட்ருக்கு. என்ன பேசுறதுன்னு தெரியல. ஸோ அப்படியே போயிட்டுருக்கேன். உங்களுக்கு அடுத்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு விளாக் கண்டினியூ பண்ணுறேன். மேல போ, பார்க்க முடியாதா? கீழே ஒண்ணு இருக்காமா? ஆ, ரைசிங் பார்த்தீங்கன்னா, பூம்பாறைக்கு போகிற வழியில் ஒரு சின்ன வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது. இப்போ அங்கே தான் போய் பார்த்துட்ருக்கோம். இங்கே பார்த்தீங்களா, கம்பி போட்டு வச்சுருக்காங்க. இதில் எப்படா போகிறது? ரைட்டா லெஃப்டா? இதுக்குள்ளே போகணுமா? இங்கே பாருங்க, இந்த கேப்புக்குள்ளே போகணுமாம்மா. நமக்கு எங்கே வேணாலும் இதுதான். ஹெல்மெட் வேணால் கொடு. ஓகே ஓகேண்ணா, பாருங்க வியூக்கு வந்துட்டுருக்கோம். டென்ட்டெல்லாம் இங்கே தான் போடுவாங்களாட்டிருக்கு. கீழே பார்த்துவா. இதாக இருக்கு, சேராக இருக்கு. வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துக்குலாம் வந்து பாருங்க. 10 ரூபா தான் வாங்குறேங்க, ஆனால் உங்களுக்கு வியூ கிடைக்கும். சுற்றியும் கிரவுண்ட் இருக்கு. டென்ட்டுக்கு வந்து 450 ரூபா ஒரு ஆளுக்கு, 24 ஹவர்ஸ். இங்கே தான் சமைக்கிறது பிடிக்கிறது எல்லாம் இங்கே தாங்க. சும்மா ஒரு குடிசை மாதிரி இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. அடுப்பு வச்சுருக்காங்க, அவங்களே சமைச்சு தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் டென்ட்டு எப்படி இருக்குன்னு தெரியல. இவங்க போட்டு கொடுக்குற டென்ட்டு எந்த மாதிரி இருக்குன்னு தெரியல. பாருங்க,
காலையில் இங்கே தூங்கி எழுந்திருக்கும் போது இந்த வியூவில் பார்க்கும்போது எப்படி இருக்கும்? சரியான வியூ. ஓ மை காட், இங்கே இது இல்லையே. இதெல்லாம் பக்கத்தில் இது பார்த்தீங்கன்னா பாலமாட்ட சின்னதாக போட்டிருக்கங்க. வியூ பாயிண்ட்டுக்கு நின்று பார்க்கறக்கு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. எப்போ வாட்டர் ஃபால்ஸ் சூப்பரா இருக்குல்ல. காத்து வர மாதிரி சில்லுன்னு இருக்கு. போயிட்டு இருக்காரு முன்னாடி. இதுதான் அந்த பாலம். சும்மா குச்சி வச்சு அப்படியே குறுக்க குறுக்க கட்டியிருக்காங்க. இந்த அளவுக்கு நிறைய பேர்லாம் ஏறினோம்னா சீனு தான். பரவாயில்லையா இருக்கு. சரி இப்போ நம்ம இறங்குவோம். நீதான் ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் முடிஞ்சு. இந்த வீட்டுக்கு கிளம்புறதுலேயே டைம் வந்தாச்சு, கிளம்பிட்டோம் இங்கேருந்து. அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்ஸில் கோயம்புத்தூருக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் கரெக்டாக ஆகுமாம்மா. 8:40 போய் சேருவேன்னு சொல்லுது கூகுள் மேப்ஸ். அவ்வளோதான், முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ கடைசியாக வந்து ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு போகலான்னு சொல்லிட்டு வேறு ஒரு இடத்துக்கு போகணும். அங்கே போகும்போது சரியான மழை, மொபைலில் வேறு சார்ஜ் இல்லை, மேப் மிஸ் ஆகி நாங்கள் வேறு ஒரு இடத்துக்கு போய் மாட்டிக்கிட்டோம். அதனால் அந்த வ்ளாகு அந்த இது மட்டும் அங்கே டைம் வேஸ்ட் ஆகி போச்சு. ஸோ அதனால் அது எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். பாருங்கள், பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம் உங்களுக்கு. ரைஸ் இப்போ தான் டீ சாப்பிட்டோம், கீழே இறங்கிட்டு இருக்கோம். பாதி மலை இறங்கியாச்சு, இன்னும் பாதி மலை இறங்க வேண்டியது இருக்குது. ஆமாம், வேலைக்கு வேறு போகணுங்க. சரி, அது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் வீட்டுக்கு போகிறக்கு மனசே இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா இருக்குது கிளைமேட்டு. சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டு இன்னொரு நாள் ஸ்டே பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு தான் தோணுது. அதாவது ஒரு இடத்துல மட்டும் வழி மாறி போயிட்டோம், அதனால் பெரிய சிக்கலாகி போச்சு. அதனால் இப்போது வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆக வேண்டிய சுச்சுவேஷன், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் வீடியோ நான் கவர் பண்ணியிருக்கேன், பாருங்கள். பார்த்துட்டு என்னென்ன கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா காய்ஸ், இறங்கிட்டு இருந்தானா ஒரு அருமையான ஒரு விஷயம் கிடச்சிருக்கு. பாருங்கள், பார்த்துட்டே இருங்க. பாருங்கள் பாருங்கள் பாருங்கள். தலைவர் சன்செட் ஆகிட்டு இருக்காரு. எப்படி இருக்கு வருங்க? எப்பா
நம்மளோட கருடம் ஓரமாக நின்றுட்டுருக்காப்புல. அடிபொலி மனோகரமாயிட்ட வியூவானு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். கரெக்டாக மணி 9:35 ஆயிடுச்சு. நம்ம அங்கே பொள்ளாச்சி ரோட்டிலேருந்து கிளம்புனப்போ அங்கே 8:30, அங்கேருந்து கரெக்டாக 1 மணி நேரம் கூகுள் மேப்ஸ் சொல்லிச்சு, அதே மாதிரி 9:30 வந்துட்டோம். அதேமாதிரி ரொம்ப டயர்டாக இருக்குது, வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன். அப்புறம் பெட்ரோல் அடிச்சு கிளம்புறதுக்கு 6 மணி ஆயிடுச்சு. 6 மணிலேருந்து கண்டினியூஸாக வண்டி ஓட்டிகிட்டே இருக்கோம். அங்கேயும் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வண்டி ஓட்டிகிட்டே ஃபுல் டயர்டு. அதுவும் நம்ம காற்று வேறு அடிச்சுட்டே இருந்ததுங்களா, கண்ணிலாம் போட்டு ரொம்ப டயர்டாயிடுச்சு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இனிமேல் வீடியோ வார வாரம் கண்டிப்பாக உங்களுக்காக நான் வீடியோ போடுறேன். இவ்வளோ தூரம் ஓட்டினது பார்த்தாதான், வீட்டுக்கு இன்னும் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். டேக் கேர், லவ் யூ ஆல்.